இடம்பொருளை ஏறர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியல் பார்த்த உடனே முதல்ல வந்து இந்தாமையே தனம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோண ஆரம்பிக்குது அவங்களை பார்த்தாலே அவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயங்களாக தான் இருக்குது இன்னமும் கதை வீட்டில் வந்து உண்மையை சொல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்காமல் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு நான் வந்து போயிட்டு என்ன என்ன பண்ணுறது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நூறு சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் அவங்களை வந்து ஹீல் பண்ணிடலாம் குணப்படுத்திடலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் த்ரீன்னு போனால் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஜ் ஃபோர் ஆயிடுச்சுன்னா வந்து இருபது பருந்தா இருக்குன்னு வச்சுக்கோ வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பராக சொல்கிறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தியாகிட்டே போகுது ஒவ்வொரு நாள் தாண்ட 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 ரிஸ்க் ஜாஸ்தியாக பொழுது இவங்க உடனடியாக உண்மையை சொல்லி என்ன நடக்குதோ அதை சொல்லி அது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும் அது வயிற்று ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்காக இல்லாட்டி வயிற்று இருக்க குழந்தைக்காவச்சு அதை இல்லை அதை விட்டுட்டு இப்போ சொல்லாமல் இருந்துட்டு இல்லை வீணா வேற வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி எப்பயுமே நம்ம ஏன் நிறைய தடவை கமெண்ட்டில் கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த தனம் கேரக்டர் மட்டும் உங்களுக்கு பெருசாக பிடிக்கவே மாட்டேங்குது மற்ற எல்லா கேரக்டரையும் பற்றி ரொம்ப பாராட்டுறீங்க இவங்க ஏதாச்சும் பண்ணால் கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்களா அதாவது நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆளையே வந்து நம்ம ஒரு விஷயத்த மனதாக நினச்சிருப்போம் அதை பண்ணலாம்னு நினச்சா வந்து அதை தசை திருப்பி விடுறது அது வேலையை ஒரு நிறைய நிறைய பண்ணுவாங்க மீனாக நியாயமாக இவங்க நல்லதுக்காகவும் குடும்பம் நல்லதுக்காகவும் சீக்கிரம் சொல்லியறதான் கரெக்டு அப்படின்னு போய் சொன்னால் அங்கே எல்லாரும் சிரிக்கிறத பா அந்த சந்தோஷத்தை போறியா அப்படிங்கிறாங்க எதுமா கெடுக்கிறது உண்மையை சொல்லி பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணணும் உங்களுக்கு சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை இழுத்துகிட்டே போய் கடைசியாக இப்போ மீனாவே கடைசியாக ஒரு ப்ரெஷர் ஆகிடும் போல இப்போ ஐயோ சாமி என்ன முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூஸ்வல் துடுக்குத்தனம் பேச்சு எல்லாமே மாறி அவங்க ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்களும் வந்து நிம்மதி இல்லாமல் வந்து புது வீடு பார்த்தீங்களா வீட்டுக்கு பெயிண்ட் ஸ்டேச்சா அப்படின்னு சொல்லி அதை வேற கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த கதை போற போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே தசை திரும்பி தசை திரும்பி போயிட்டு இதை வந்து இது மட்டும் இல்லாமல் வேற இந்த கண்ணை வேற வந்து தெளிவா மாட்டிக்க போறாரு வேற இவ்வளவு ஈஸியா மாட்டிக்கக்கூடிய ஒரு ஆளா வர இருப்பார் முதல்ல அவருக்கு எப்படி லோன் சாங்க்ஷன் பண்ணலாம் விட்டாங்க எப்படி ஒரு முதல்ல பேங்க் வேலை இருக்குன்னே நமக்கு பாதி நாள் புரியாது சோ இப்போ வேலையும் போயிட்டு அதுல வந்து அந்த கேஸையும் மனசில் வச்சுக்கிட்டா அண்ணி வேற இன்னும் தள்ளி போட போறாங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க தேங்க் யூ